நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்றுமுன் வந்த கல்வித்துறையில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நாம் முழுமையாக பார்க்கலாம். இதற்கு கல்வி தகுதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 8வது, 10வது, 12வது எனி டிகிரி பி பிடெக் இந்த படித்தவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முழுமையானது கல்வித்தகுதி உடையவர்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி உங்களுக்காக பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் மிகவும் அவசியம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி ஆஃப் என்பிளேனிங் சென்டர் அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து வேகன்சிஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய அறிவிப்பு நாள் 11/9/2021 அன்றைக்கி அறிவிப்பு வந்திருக்கு. ரெக்யர்மெண்ட் நோட்டீஸ் ஃபார் டெம்பரவரி பொசிஷன். ஸோ டெம்பரவரி பொசிஷனுக்கு இந்த வேலை எல்லாமே எடுக்கிறாங்க. சென்டர் ஆஃப் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த இன்வைட் அப்ளிகேஷன் ஃபார் த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் டெம்பரவரி ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. ஸோ என்னென்ன போஸ்ட் எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறப்ப, டெக்னாலஜி கமர்சியேஷன் எக்ஸிக்யூட்டிவ் பிஇ பிடெக் வித் எம்பிஏ 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, 2 போஸ்டிங்கு 50,000 ரூபா. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பிஇ பிடெக் அந்த மாதிரி 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, 40,000 ரூபா. ப்ராஜெக்ட் அசோசியேட் பிஇ பிடெக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, 20,000 ரூபா. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர், 8th பாஸ் பண்ணியிருக்கணும், வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு ஆள் எடுக்கிறாங்க, 16,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஜாபோடைய ப்ரொஃபைலோடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்குறப்ப, டெக்னாலஜி கமர்சியேஷன் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ எசென்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 8 வருஷம் இதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ப்ராடக்ட் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு திறமை இருக்கணும். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராடக்டோடைய ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கணும். அடுத்து டிஸ்கிரைப் த எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரொவைட் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் சிமிலர் ரோல். ஸோ அந்த ரோல் ப்ளே பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட ஒர்க்கிங் கேப்பபிலிட்டி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததுடைய ஜாபுடைய ப்ரொஃபைல் நம்ம பார்க்குறப்ப, கண்டக்ட் மார்க்கெட்டு, டைரெக்டாக மார்க்கெட்டை கண்டக்ட் பண்ணணும், எவால்வேட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் நிலவரங்கள் எல்லாமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். பொட்டன்ஷியல் டெக்னாலஜி அண்ட் கமர்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 2வது கேட்டகரி ப்ராஜெக்ட் அசோசியேட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு நம்ம பார்க்குறப்ப, 5 ஆண்டுகள் நீங்கள் வந்து அந்த பணித்துறையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ஸ் கோஆர்டினேஷன், ஃபைல் மேனேஜ்மெண்ட்டு, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது எல்லாமே அந்த மாதிரி இதில் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. குட் அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் டேட்டா அனலைசிங், ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் மினிமம் 2 ஆண்டுகள் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எம்எஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு 100% தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்குறது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர், மினிமம் 2 ஆண்டுகள் அந்த ஓட்டுநர் துறையில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதாகவும் இருக்கணும். ஸோ அதையும் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதோட ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, 4-வீலர் லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். ஹேண்டிங் இன்கமிங் கால்ஸ், ஆஃபீஸில் வர கால் எல்லாமே ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு பேச தெரியணும். மேனேஜிங் ஃபைல் சிஸ்டம், மெயின்டெயினிங் டாக்குமெண்ட்ஸு, அதை எல்லாமே நீங்கள் கோஆர்டினேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ சர்க்குலேட்டை வந்து டெலிவரி ஒவ்வொரு இடத்துக்கும் போய்ட்டு டெலிவரி பண்ணுறதும் உங்களுடைய பொறுப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் இந்த கான்ட்ராக்ட் பீரியட் 6 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பீரியடில் எடுக்க போகிறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டோடைய டெப்த்து எவ்வளோ நாள் இருக்கோ அதை பேஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம், சிவிஸ், ஃபோட்டோ காப்பீஸு, அட்டாச்மெண்ட் எல்லாமே எடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி அட்ரஸுக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 25/9/2021 5 மணிக்கு முன்னதாக அந்த அட்ரஸ்க்கு அப்ளிகேஷனை நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களுடைய சிவி ப்ளஸ் உங்களுடைய டாக்குமெண்ட், உங்களுடைய எஜுகேஷன் கார்டு சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அது அனைத்துமே அந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணாலே போதும். அவங்க உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க. நேர்காணலில் நீங்கள் ஜாப் வேகன்சிஸ் பெறலாம். ஸோ நண்பர்களே, ஒரு அருமையான வேலைவாய்ப்பு உங்களை தேடி வந்துட்டுருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் நண்பர்கள் யாராச்சும் இருந்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களுக்கும் இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கட்டும். இதே மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இன்னும் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.